ஹாய் ஹலோ வெல்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது வட மாநிலத்தை சேர்ந்த ரிக்ஷா ஓட்டுநருடைய ரிக்ஷாவை போலீஸ் சரமாரியா ஜேசிபியை வச்சு நொறுக்கியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வட மாநிலத்தை சேர்ந்த ரிக்ஷா ஓட்டுநரோட ரிக்ஷாவை போலீஸ் ஜேசிபியை வச்சு உடைச்சிருக்காங்க. எந்த காரணத்தினால இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிக்ஷா ஓட்டுநர் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர். அப்புறம் அவர் அந்த ரிக்ஷா ஓட்டி தான் அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதோட இவர் பசி மயக்கத்தில் அவரோட ரிக்ஷாவை தெரியாமல் நோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு சாப்பிட போயிருக்காரு. அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த போலீஸ் அவரோட ரிக்ஷாவை ஜேசிபியை வச்சு சரமாரியாக அடித்து நொறுக்கியிருக்காங்க. அதை பார்த்த ரிக்ஷா ஓட்டுநர் நடு ரோடுன்னு கூட பார்க்காம கண்ணீர் விட்டு அழுதுருக்காருங்க. ஒரு சாதாரண ரிக்ஷா ஓட்டுநர் அவர் ஒரு நாளைக்கு 200 ரூபாவோ இல்லை 300 ரூபாவோ தான் சம்பாதிப்பாருங்க. அது அவர் சாப்பாடு செலவுக்கே சரியா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ரிக்ஷா ஓட்டுநரை போலீஸ் நினைச்சிருந்தா மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனால் அந்த போலீஸ் அப்படி பண்ணலை. அதே நோ பார்க்கிங் இடத்துல ஒரு BMW காரோ ஒரு ஆடி காரோ இருந்திருந்தா அந்த போலீஸ் என்ன பண்ணியிருப்பாருங்க? ஏழைங்கண்ணா, போலீஸுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கேவலமாக போயிடுச்சுங்க. அதோட அந்த போலீஸ் அவரோட ரிக்ஷா ஓடிச்ச காரணத்தினால அந்த ரிக்ஷா ஓட்டுநர் நடு ரோடுன்னு கூட பார்க்காம கண்ணீர் விட்டு அழுதுருக்காருங்க. அந்த வீடியோவை நான் போடுறேன், அதையும் பாருங்க. வீடியோ பாத்துட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் அடுத்ததான் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் கமெண்ட்ல போடுங்க. மறக்காம நம்ம ட்ரெண்டிங் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.